1980களுக்கு பிறகு ஜெயலலிதா எதை கேட்டாலும் அதை செய்து கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருந்தார் எம்ஜிஆர். சில நேரங்களில் ஜெயலலிதாவின் சில கோரிக்கைகளை மட்டும் எம்ஜிஆர் நிராகரிப்பார். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் என்ன மாயம் நிகழ்ந்தது என யாருக்கும் புரியாது. எம்ஜிஆர் நிராகரித்த கோரிக்கைகளை எம்ஜிஆர் நிறைவேற்ற சொல்லிவிட்டார் என்று எம்ஜிஆரிடமிருந்தே உத்தரவு வரும். அடம் பிடித்தோ, ஆர்ப்பாட்டம் செய்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியில் எம்ஜிஆரிடம் தனது காரியத்தை சாதிக்காமல் ஓய மாட்டார் ஜெயலலிதா. எம்ஜிஆரிடம் எப்படி கேட்டால் கிடைக்கும் என்பது ஜெயலலிதாவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் எதை கேட்க வேண்டும், எப்போது கேட்க வேண்டும் என்பதில் மட்டும் அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அந்த தடுமாற்றத்தில் இருந்து ஜெயலலிதாவை தெளிய வைத்தவர்கள் சசிகலா நடராஜன் தம்பதிதான். சசிகலா நடராஜன், ஜெயலலிதா, பரஸ்பர லாபங்கள், கட்சியில் எந்த பொறுப்பை வாங்க வேண்டும், வாங்கிய பொறுப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும், செய்ததை எப்படி செய்தியாக்க வேண்டும், செய்தியை எப்படி பரபரப்பாக்க வேண்டும், அந்த பரபரப்பால் உடனே நிகழப்போவது என்ன, எதிர்காலத்தில் பலனாக விளையப்போவது என்ன என்றெல்லாம் நடராஜன் சசிகலாவுக்கு வகுப்பெடுத்தார். சசிகலா அதை ஜெயலலிதாவிற்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி மூன்று பேரும் சேர்ந்து குறிவைத்ததுதான் ஜெயலலிதாவுக்கான டெல்லி நாற்காலி. நடராஜன் சசிகலா சொன்னவற்றை எல்லாம் ஜெயலலிதா பரீட்சித்து பார்த்தார். பரீட்சார்த்த முயற்சிகள் அத்தனையும் பலன் கொடுத்தன. ஜெயலலிதாவுக்கு அதிமுகவில் செல்வாக்கும் பதவியும் கூடிக்கொண்டே போனது. சசிகலா நடராஜன் மீதான நம்பிக்கையும் அதிகரித்தது. பரஸ்பரம் பலன்களை அறுவடை செய்து கொண்டனர். 1984 எம்ஜிஆருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனைக்கு பறந்தார் எம்ஜிஆர். அந்த இக்கட்டான நேரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்தது. முதலமைச்சர் பதவியை எம்ஜிஆரிடம் பறிகொடுத்து விட்டு 7 ஆண்டுகள் வனவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த கருணாநிதி களத்தில் இறங்கினார். இந்த தேர்தலில் எப்படியும் எம்ஜிஆரிடமிருந்து முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற உருமல் அவர் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வாழ்வா சாவா என்ற நிலையிலிருந்து போராடுபவனுக்கு தானே வேகம் அதிகம். அந்த வேகத்தில் அன்று இருந்தார் கருணாநிதி. இந்த நேரத்தில் எம்ஜிஆர் இங்கில்லாமல் அமெரிக்காவில் இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த கருணாநிதி தந்திரமாக பிரச்சாரம் செய்தார். ஒரு பக்கம், 7 ஆண்டுகள் என்னை தண்டித்தது போதாதா, இப்போதாவது வாய்ப்பு கொடுங்கள் என்று உருகினார் கருணாநிதி. மற்றொரு பக்கம், என்னை வெற்றி பெற செய்யுங்கள், எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் அவரிடம் ஆட்சியை பத்திரமாக ஒப்படைக்கிறேன் என்று இறங்கினார் கருணாநிதி. வேறொரு பக்கம், எம்ஜிஆர் இனி வரமாட்டார், அதனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது செல்லாத ஓட்டுக்கு சமம் என்று திமுககாரர்கள் பிரச்சாரம் செய்தனர். கருணாநிதியின் இந்த தந்திர பிரச்சாரத்திற்கு நம் தலைவனில்லாத நேரத்தில் தமிழகம் பலியாகிவிடக் கூடாது என்று ஒட்டுமொத்த அதிமுகவினரும் உயிரை கொடுத்து வேலை பார்த்தனர். கடைசியாக எம்ஜிஆர் அமெரிக்காவில் இறந்து விட்டார் என்ற திட்டமிட்ட வதந்தியை பரப்பினார்கள் சிலர். எம்ஜிஆர் ஜானகி வீடியோவில் ஜெயலலிதா. எதிரிகளின் இந்த தந்திரத்தில் தமிழகம் குழம்பி போனது. அதிமுக கூடாரம் தோல்வி பயத்தில் கலங்கி போனது. கருணாநிதியின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டுமானால் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறார் என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு உருவானது. எம்ஜிஆருக்கு எப்போதும் வலதுகரமாக இருந்த ஆர் எம் வீரப்பன் அதற்காக ஒரு முறியடிப்பு தந்திரத்தை செய்தார். ஏவிஎம் சரவணன் உதவியுடன் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறி எப்போதும் போல் அவர் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளை வீடியோவில் பதிவு செய்தார். அதில் எடிட்டிங், டப்பிங் எல்லாம் செய்து தமிழகம் முழுவதும் போட்டு காட்டினார். மக்களுக்கு இருந்த குழப்பம் தீர்ந்தது. தேர்தலில் அதிமுகவையே மீண்டும் வெற்றி பெற வைத்தனர். அமெரிக்காவில் இருந்து கொண்டே எம்ஜிஆர் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். ஆர் எம் வீரப்பனின் இந்த வீடியோ வியூகம் தான் அந்த தேர்தலில் அதிமுக கரை ஏறியதற்கு முக்கிய காரணம். அந்த வீடியோவில் ஜானகி அம்மாளோடு எம்ஜிஆர் பேசுவது, சாப்பிடுவது போன்ற காட்சிகளும் இருந்தன. இதில் எப்படியாவது ஜெயலலிதா இடம் பிடித்துவிட வேண்டும் என்று நடராஜன் சசிகலாவிடம் சொன்னார். சசிகலா அதை ஜெயலலிதாவிடம் அழுத்தி சொன்னார். அதற்கான வேலைகளில் ஜெயலலிதாவை இறக்கிவிட்டனர். அவரும் யார் யாரிடமோ பேசி அந்த வீடியோ படத்தில் எப்படியாவது தன்னையும் இணைக்க வேண்டும் என்றார். அது நடக்கவில்லை. அப்படியானால் ஜானகியோடு எம்ஜிஆர் இருக்கும் காட்சிகளையாவது வெட்டுங்கள் என்றார். அதுவும் முடியவில்லை. அப்போது ஜெயலலிதாவை ஒரு விரோதியாகவே பார்த்த ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதாவின் எல்லா கோரிக்கைகளையும் நொறுக்கி தள்ளினார். கடைசியில் நடராஜன் வேறொரு வேளையில் இறங்கினார். ஜெயலலிதா எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த படக்காட்சிகளை இணைத்து அவற்றை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பலாம் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். ஜெயலலிதாவும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அதன் பிறகு என்ன நினைத்தாரோ அந்த யோசனையை ஜெயலலிதா கைவிட்டு விட்டார். தேர்தல் வெற்றிக்கு காரணம் ஜெயலலிதா. ஜெயலலிதா ஓய்ந்தாலும் நடராஜன் விடுவதாக இல்லை. ஜெயலலிதாவின் பிரச்சாரம் சிறப்பாக இருந்தது. ஜெயலலிதா கூட்டங்களுக்கு மக்கள் அலையலையாய் திரண்டனர். தேர்தல் வெற்றியில் ஜெயலலிதாவின் பங்கு பிரதானம் என்பது போன்ற செய்திகளை தொடர்ந்து பத்திரிகைகளில் வெளிவர செய்திருந்தார் நடராஜன்.
இவை எதிர்வரும் நாட்களில் பிரமாதமாக பயன்படும் என்றும் ஜெயலலிதாவுக்கு சொல்லியிருந்தார். அதேபோல எம்ஜிஆர் சிகிச்சை முடித்துவிட்டு அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் அதிமுக பெற்ற மிகப்பெரிய வெற்றிக்கு ஜெயலலிதாவே காரணம் என்பது போல அவரிடம் சிலர் சொன்னார்கள். அவர்களை நடராஜனும் ஜெயலலிதாவும் அப்படி சொல்ல வைத்தனர். அந்த சமயங்களில் ஆதாரங்களாக நடராஜன் முன்பே வெளிவர வைத்திருந்த செய்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நடராஜன் மிக திறமையாக செய்து வைத்திருந்தார். டெல்லி தர்பாரில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பினார். தமிழகத்துக்கு அது பரபரப்பு செய்திதான். ஆனால் ஜெயலலிதா என்று ஒரு நட்சத்திரம் டெல்லி வானில் தோன்றியுள்ளது என்பது டெல்லி வாழாக்களுக்கு சுட்டிக்காட்ட ஒரு விளம்பரம் தேவை என்று உணர்த்தினார் நடராஜன். ஜெயலலிதாவுக்கும் அது சரி என்று பட்டது. ஆனால் விளம்பரம் கொடுப்பதற்கும் கூட காரண காரியங்கள் வேண்டுமல்லவா? அதற்காக நடராஜன் கோ ஒரு யோசனையை முன்வைத்தது. அறிஞர் அண்ணா டெல்லி மேல்சபை உறுப்பினராக இருந்தபோது அவர் அமர்ந்த இருக்கையை ஜெயலலிதாவை அமர வைப்பது என்பதுதான் அந்த யோசனை. இந்த யோசனை ஜெயலலிதாவுக்கும் பிடித்திருந்தது. வழக்கம் போல் அதை செய்து தர சொல்லி எம்ஜிஆரை நெருங்கினார். வேறு வழியில்லாமல் ஜெயலலிதாவை கேட்டதை செய்து கொடுக்க டெல்லி சீனியர்களுக்கு எம்ஜிஆர் உத்தரவு அனுப்பினார். கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகத்தில் பேசி அவர்கள் அறிஞர் அண்ணா அமர்ந்த இருக்கையை ஜெயலலிதாவிற்கு பெற்றுத்தந்தனர். அன்றே டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சந்திப்பில் இந்த செய்திதான் பிரதானமாக கொண்டு செல்லப்பட்டது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சூட்கேஸ் ஒன்றையும் ஜெயலலிதா அன்பளிப்பாக வழங்கினார். அதற்கு பலனில்லாமல் இல்லை, எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி பரவலாக வெளியானது. எல்லாம் நடராஜன் அருள். டெல்லியில் ஜெயலலிதாவின் அரசியல் பார்வை விசாலமானது. அங்கு மத்திய அரசின் அதிகாரம் என்ன என்பதை ஜெயலலிதா புரிந்து கொண்டார். மத்திய அரசின் அதிகாரத்தோடு ஒப்பிட்டால் மாநில அரசுக்கு ஒரு கார்ப்பரேஷனுக்கு இருக்கும் அதிகாரம்தான் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டார். மத்திய அரசு நினைத்தால் மாநில அரசை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்கலாம் என்பதையும் கண்டுகொண்டார். இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியோடு நெருக்கம். டெல்லியில் இந்திரா காந்தியின் உதவியாளராக இருந்தவர் பார்த்தசாரதி ஐயங்கார். ஜெயலலிதா அவரை நெருங்கினார். அவர் மூலம் இந்திரா காந்தியை நெருங்கினார். அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாருக்கும் சொல்லாமல் இந்திரா காந்தியை தனியாக சந்திக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஜெயலலிதா. இந்த தகவல் அறிந்த எம்ஜிஆர் அப்படி ஒரு சந்திப்பு நடக்காமல் தடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரால் முடியவில்லை. டெல்லியில் பிடிக்க வேண்டியவர்களை பிடித்து ஜெயலலிதா இந்திரா காந்தியை சந்தித்து விட்டார். இதற்கு பின்னால் நடராஜன் இல்லை. ஆனால் இந்திரா காந்தியிடம் ஜெயலலிதா பேசிய விஷயத்துக்கு பின்னால் நடராஜன் இருந்தார். ஜெயலலிதா இந்திரா காந்தியுடன் என்ன பேசினார் என்பதை எம்ஜிஆரால் கடைசி வரை தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கடைசியில் டெல்லி பத்திரிகையாளர்கள் அங்குள்ள சில அதிகாரிகளின் தயவில் எம்ஜிஆர் கவனத்துக்கு அந்த விவரங்கள் கொஞ்சம் வந்தன. இந்திரா காந்தியிடம் பேசிய ஜெயலலிதா, எம்ஜிஆர் என்னுடைய அரசியல் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார். காரணம், நான் ஒரு பெண் என்பதால் அவருக்கு அந்த பொறாமை வந்துள்ளது. எனவே என்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு தாங்கள் உதவ வேண்டும். ஐநாவுக்கு செல்லும் இந்திய நாடாளுமன்ற குழுவில் என்னையும் அனுப்ப வேண்டும் என்று சொன்னதாக எம்ஜிஆருக்கு கொஞ்சம் தகவல்கள் கிடைத்தன. இது போன்ற ஆலோசனைகளை ஜெயலலிதாவுக்கு கொடுப்பது யார் என்பதை கண்டுபிடிக்கும் வேளையில் அடுத்து இறங்கினார் எம்ஜிஆர். அப்போது சசிகலா நடராஜன் என்ற பெயர்கள் அவர் காதுக்கு போகவில்லை. ஆனால் வேறொரு பெயர் எம்ஜிஆரின் காதுகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த பெயர் சேலம் கண்ணன். எம்ஜிஆரால் டெல்லி ராஜ்யசபா உறுப்பினராக அனுப்பி வைக்கப்பட்டவர். டெல்லியில் ஜெயலலிதாவுக்கு சில உதவிகளை சேலம் கண்ணன் செய்தது உண்மைதான். அங்குள்ள மற்ற அதிமுக எம்பிகளோடு ஜெயலலிதா முரண்பட்டாலும் மற்றவர்கள் ஜெயலலிதாவோடு முரண்பட்டாலும் சேலன் கண்ணன் அவரை முழுமையாக ஆதரித்தார். அதனால் தனது டெல்லி வீட்டுக்கு வந்து பேசும் அளவிற்கு சேலம் கண்ணனுக்கு ஜெயலலிதா இடம் கொடுத்திருந்தார். ஜெயலலிதாவோடு தனக்கு இருக்கும் இந்த நட்பை மிக பெருமையாக சேலம் கண்ணன் மற்ற அதிமுக எம்பிகளிடம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைத்து பெருமிதத்தோடு சொல்வார். அதில் அவருக்கு ஒரு ஆனந்தம். ஆனால் அதுவே அவருக்கு அவஸ்தையும் கொண்டு வந்தது. ஆம், ஜெயலலிதாவுக்கு டெல்லியில் காய் நகர்த்த சேலம் கண்ணன் தான் ஆலோசனைகள் கொடுக்கிறார் என்று எம்ஜிஆரிடம் மற்றவர்கள் போட்டு கொடுத்தனர். எம்ஜிஆரும் அதை அப்படியே நம்பினார். ராமாவரம் தோட்டத்துக்கு சேலம் கண்ணனை வரவழைத்து தனது வழக்கமான சிகிச்சையை கொடுத்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு சேலம் கண்ணன் ஒடுங்கி போயிருந்தார். உண்மையில் சேலம் கண்ணன் இது போன்ற ஆலோசனைகளை ஜெயலலிதாவுக்கு சொல்பவர் அல்ல. அந்த காலத்தில் அவருக்கு அவ்வளவு அனுபவமும் உருவாகி இருக்கவில்லை. சேலம் கண்ணனை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் ஜெயலலிதாவை முரட்டுத்தனமாக ஆதரித்தவரே தவிர ஐடியாக்கள் கொடுத்தவர் அல்ல. அதை செய்தவர்கள் சசிகலாவும் நடராஜனும். இந்த நேரத்தில் டெல்லியில் இந்திராவின் காலம் முடிந்து போனது. அவர் தன் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு டெல்லியிலிருந்து இந்தியாவை ஆளும் பிரதமராக ராஜீவ்காந்தி வந்தார். ஜெயலலிதா இப்போது ராஜீவ்காந்தியை நெருங்கி தன் அரசியல் முன்னேற்றத்திற்கு உதவ கோரிக்கை வைக்கும் முயற்சிகளில் இறங்கியிருந்தார்.
அல்லது சசிகலா நடராஜனால் இறக்கிவிடப்பட்டிருந்தார். கதை தொடரும்.